நீ இந்த மாதிரி கண்ணடிக்காதடி, எனக்கே ஒரு மாதிரி மூடா இருக்கு. நம்மளே மட்டும் இறந்துருந்தானா? அவ்வளவுதான். ஏய், நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுடி. ஆனா அங்க பஸ் நிறுத்த மாட்டானே. ஏன் நிறுத்த மாட்டான் மிஸ்டர் கண்டக்டர்? அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துல பஸ் நிறுத்துவீங்களா? உங்களுக்கு பிடிச்ச இடத்துல எல்லாம் வண்டி நிறுத்த முடியாதுமா, பஸ் ஸ்டாப்ல தான் நிக்கும். ஸ்டாப்லயா? அங்க இருந்து 2-3 கிலோமீட்டர் நடந்து வரணுமே. நீ ரெடி டிரைவர் சார்? எஸ். டிரைவர் சார், ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு சாயந்தரம் கைலாசகிரி போலாமா? ஏன், உன் பாய் ஃப்ரெண்ட் வரன்னு சொல்லிருக்கானா? சீச்சி சீச்சினா? உன் பாய் ஃப்ரெண்ட் வந்தா நீ எங்களை விட்டுட்டு போயிடுவ. எங்களுக்காக நீ அவங்க கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு யாராவது ரோடு கிராஸ் பண்ணி விடுங்க ஐயா. ஐயா, யாராவது உதவி பண்ணுங்க ஐயா. ஐயா, அம்மா உதவி பண்ணுங்கம்மா. யாராவது கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா. என்ன ரோடு கிராஸ் பண்ணி விடுங்க ஐயா. ஏ, ரோட கிராஸ் பண்ண கஷ்டப்படுறாங்க, போய் ஹெல்ப் பண்ணலாமா? அவங்களை பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்குடி, எப்படி ஹெல்ப் பண்றது? யோசிச்சுட்டு இருந்தா எதுவும் நடக்காது, வா போய் ஹெல்ப் பண்ணலாம். என்னோட இந்த நோயை பார்த்து யாருப்பா எனக்கு உதவி செய்ய வருவாங்க? சரி, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே டிராப் பண்றேன். எனக்கு வீடு சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லப்பா, நான் ஒரு அநாத தம்பி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாரும் இருந்தும் அனாதியா இருக்கிறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, ரோடு கிராஸ் பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இதுக்கப்புறம் வாழ்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? இதுக்கான பதில கடவுள் தான்ப்பா சொல்லணும். கடவுள் எதுக்கு சொல்லணும்? நானே சொல்றேம்மா. உங்களை மாதிரி ஆளுங்க சந்தோஷமா வாழ்றதுக்காக மதர் தெரசா ஹோம் இருக்கு, அங்க போய் சேர்ந்துட்டீங்கன்னா அங்க இருக்கிறவங்க உங்களை ரொம்ப பத்திரமா பாத்துப்பாங்க. உண்மைதான் தம்பி, ஆனா அந்த ஆசிரமம் எங்க இருக்கோ என்னமோ, என்ன அங்க கொண்டு போய் யாருப்பா சேர்த்து விடுவாங்க? அத பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம், வாங்க நானே கொண்டு போய் சேர்த்து. ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீ நல்லா இருப்ப. என்னடா நீ இவ்வளவு லேட்டு, சீக்கிரம் வா, நான் இங்க வெயிட் பண்றேன். Oh my god. சீக்கிரம் குதிங்க. குதிங்கன்னு சொல்றல்ல, எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏன் இன்னும் வெயிட் பண்றீங்க? எப்ப சாகணும்னு முடிவு எடுத்துட்டீங்களோ அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சா கூட முடிவு மாறிடும். சீக்கிரம் குதிங்க. ஆனா ஒரு விஷயம், அந்த இடத்துல இருந்து குதிச்சீங்கன்னா வெறும் கால் கை மட்டும் தான் போகும், ஆனா உயிர் போகாது. அங்க பாருங்க, அந்த உயரத்துல இருந்து குதிச்சீங்கன்னா கீழே விழுந்த உடனே உயிர் தானே போயிடும். எது பெஸ்ட், கால் கை போறதா இல்ல உயிர் போறதா? நாங்க தற்கொலை பண்ணிக்கிறது உங்களுக்கு காமெடியா இருக்கா? இல்ல, சம என்டர்டெய்னிங்கா இருக்கு. வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும், ஆனா சாகணும்னு நினைக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணி சாகடிச்சிடணும். நாங்களும் வாழணும் தான் ஆசைப்படுறோம். அப்புறம் எதுக்கு சாக முடிவு பண்ணீங்க? நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம், அதை பார்த்தாலே தெரியுது. எங்க வீட்டு பெரியவங்க என் காதல ஒத்துக்கல. ஆம்பளை தானே நீ, இதை சொல்றது உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது, அப்புறம் பின்னாடி சுத்த வேண்டியது, அதுக்கப்புறம் ஐ லவ் யூ சொல்ல வேண்டியது. உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்ட பொண்ண நீயே சாகடிக்க கொண்டு போற, இதுதானா உன்னை காதலிச்சதுக்காக நீ அவளுக்கு கொடுக்கற பரிசு? வேற என்னங்க பண்றது, வீட்டுல இருக்கிறவங்களை எதிர்த்து எப்படி வாழ்றது சொல்லுங்க? வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த உலகம் ரொம்ப பெருசுங்க. இவ்வளவு பெரிய உலகத்துல உங்க ரெண்டு பேரால வாழ முடியாதா? வாழணும்னு நினைச்சா வாழலாம். நீ அவளை உண்மையா காதலிச்சிருந்தனா கூலி வேலை செஞ்சு அவளுக்கு கஞ்சி ஊத்திருந்தா கூட அவ சந்தோஷமா இருந்திருப்பா. அவளை வச்சுட்டு வாழறத விட்டுட்டு அவளை சாகடிக்க கூட்டிட்டு வந்திருக்க, உனக்கு எல்லாம் ஒரு காதல் அவசியமா? இங்க பாருங்க சார், ஒரு பொண்ணா இருந்தாலும் ஒரு ஆம்பளை எப்படி இருக்கணும்னு ஆம்பளையும் வெக்கப்படுற அளவுக்கு அழகா சொன்னாங்க. அவங்க சொல்றதை கேட்காம சாகணும்னு முடிவெடுத்தீங்கன்னா நானே உங்களை தள்ளி விட்டுறேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சார். உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம், நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், எனக்கு சென்னையில ஆஃபீஸ் இருக்கு, அங்க வேலை போட்டு தரேன், ஓகே தானே? நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போது எப்படி சார் வேணாம்னு சொல்லுவேன்? ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ், எனக்கு வேண்டாம், அங்க சொல்லு. ரொம்ப நன்றிங்க. இட்ஸ் ஓகே. இவங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்க போறாங்கன்னு பயந்து நான் பதறி அடிச்சு ஓடி வந்தேன். நான் வர்றதுக்குள்ள அவங்க குதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்தது, ஆனா நீங்க அவங்க ரூட்லயே போய் அவங்கள காப்பாத்திட்டீங்க. உங்க ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு, அவங்க கல்யாணத்துக்கு நீங்க கூட இருந்தீங்கன்னா அவங்க ஹாப்பி, நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. என்ன சொல்றீங்க? உங்க இஷ்டம். ஹலோ, யாருன்னு சொல்லுங்க. அக்கா எப்படி இருக்க? என்ன எப்படி இருக்க? ரோட்டீன் லைஃப், ரோட்டீன் ஜாப், ரோட்டீன் போர். எனக்கா
ரொம்ப அப்செட்டா பேசுற. இன்னும் செட் ஆகலடி. என்ன செட் ஆகல? லவ் செட் ஆகலடி. ஒரு சூப்பரான பையனை இப்பதான் பாத்து வச்சிருக்கேன். அவனை எப்படியாவது வளைச்சு போடணும். ஆனா லவ் ட்ராக் இன்னும் ஆரம்பிக்கல. நீ இந்த கேவலமான விஷயத்தை விட மாட்டியா? எதுவி கேவலமான விஷயம்? எந்த வயசுல எது செய்யணுமோ அதை அப்பவே செஞ்சிடணும். ஆமா, உனக்கு என்ன பாய் ஃப்ரெண்ட் மாட்டலையா? பாய் ஃப்ரெண்டும் இல்ல, கிறிஸ்டின் ஃப்ரெண்டும் இல்ல. ஒரு அக்கா தங்கச்சி கிட்ட பேச வேண்டிய பேச்சா இது? இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு ஜடை போடவும் ஜாக்கெட் போடவும் சொல்லி கொடுத்தவன் நான். இப்ப லவ் விஷயத்துல நான் என்னமோ உனக்கு வேற யாரு ட்ரெயின் பண்ணுவா? இது பாரு, நம்ம லைஃப் நாம தான் டிசைட் பண்ணணும். ஒரு நல்ல பையனா பார்த்து லவ் பண்ண ட்ரை பண்ணு. என்ன வாய் திறந்தாலும் பேய் தான். வெறும் பேய் இல்லடி, காதல் பேய். இன்னொரு மேட்டர் சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். யாரு? அக்காவா? ஆமாப்பா. அவளுடைய அட்வைஸ் தாங்க முடியலப்பா. அவ என்ன சொன்னாலும் நல்லது தானடி சொல்லுவா? அது என்ன, நீயே கேளு. ஹலோ, என்ன கொடுத்த லெக்சர்லாம் போதும். அப்பா வந்திருக்காரு, நீ அவர்கிட்டே பேசிக்கோ. பை. அம்மாடி திவ்யா. அப்பா எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். குட். நேத்து உன் லெட்டரும் மணி ஆர்டரும் வந்துச்சு. எதுக்காகமா அவ்வளவு பணம் அனுப்புற? எனக்கு இங்க என்னப்பா செலவு இருக்கு? அது சரி, நீ எப்பமா வர போற? இங்க வர்க் ரொம்ப ஹெவியா இருக்குப்பா, டைம் கிடைக்கும் போது வரேன். வேலை விஷயம்லாம் அப்புறம். முதல்ல உன் உடம்பு விஷயத்த நல்லா பாத்துக்க. அம்மாவோட தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு, இது குடுக்கறேன். நான் பேசுறேன்ப்பா. ஹலோ அக்கா, எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன். உன் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? படிப்பெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீ வரும்போது எனக்கு கிரிக்கெட் பேட் வாங்கிட்டு வா. ஏய் ஸ்ரீகாந்த், நீ இன்னும் கிரிக்கெட் பைத்தியத்தை விடலையா? எப்போ வந்தாலும் சச்சின் டெண்டுல்கருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நான் தான்க்கா. அது என்ன உண்மைதான். என்ன உரிக்கிறதுக்கு எங்க செல்ல புடிங்க? யார் இந்த பெருசு? நான் சூர்யாவோட ஃபாதர் பேசுறேன். எம்எல் நம்பிக்கை இல்லையா? வந்தா அவங்ககிட்ட கேளு. சாரின்னா அவங்ககிட்ட சொல்லு. சூர்யா வீட்டுல இல்ல, வரும்போது சொல்றேன். போனை விடா. அடியாய், சாப்பாடு எடுத்து வைடி. கோபப்படாதமா, அங்க சூர்யா இருக்கானா? நீங்க? நான் சூர்யாவோட ஃபாதர்மா. டாடி டாடி. ஏய், சூர்யாவோட அப்பா. இப்ப பாரு, ஒரு கேம் விளையாட போறேன். ஏய் விடுங்க, உங்க அப்பா போன் பண்றாரு. சார், அவர் இங்க இல்ல, கொஞ்சம் தூரமா இருக்காரு. செல்போன் வச்சுட்டு தூரத்துல நிக்கிறானா? செல்போன் அவங்ககிட்ட வச்சுக்கணும் தெரியவானா? சும்மா இருங்க, மாமா திட்ட போறாரு. அங்கிள், அவர் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது சொல்லணுமா? இங்க பத்து எரிஞ்சுகிட்டு இருக்குன்னு சொல்லு. என்ன அங்கிள்? பசியில வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அட்லீஸ்ட் சாப்பாடுக்காவது வருவானான்னு கேள. சாப்பாடுக்கா? அது என் கூட. சரி அங்கிள், அவரை நான் அமுச்சு விடுறேன். உங்களுக்கு பத்தி எரியுதுன்னு சொன்னீங்கல்ல, அவர் வந்த உடனே ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிச்சிருங்க, பத்திட்டு இருக்கிறது அணைஞ்சு போயிடும். உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட அட்வைஸ் தேவையில்ல, அவன உடனே வர சொல்லு. ஷியர் அங்கிள். இன்னைக்கு சூர்யா வீட்ல டாம் டூம் தீபாவளி தான். அவரை வீட்டு விட்டு அனுப்ப போறாங்க. என்னாச்சுங்க? முதல்ல சோத்த போடு. பையனும் வந்துட்டுமேங்க. சோறு போட போறியா இல்லையா? இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி கோவப்பட்டதே இல்லையே. பார்த்தல, இப்ப வரைக்கும் அவன் சாப்பிட வரல. அதுக்காக ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? அவன் மேல உங்களுக்கு பாசம் இல்லையா? அவன் மேல எனக்கு பாசம் இருக்கு, ஆனா அவன் பாசம் வேற எங்கேயோ இருக்கு. கொஞ்சம் வாய மூடுறீங்களா? என் புள்ள அயோத்திய ராம. அயோத்திய ராம இல்லடி, அயோக்கிய ராம. இன்னைக்கு உங்களுக்கு என்னதான் ஆச்சு? முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்றேன். என்னங்க இது? சாம்பாரு காரக்குழம்பு. ஹாய் டாடி. என்ன இன்னைக்கு தனியா திங்குது சிங்கம்? என்னமா டேபிள் மேனஸ் இல்லாம உன் புருஷன் சாப்பிட்டு இருக்காரு? சாப்பிடலடா, முழுங்கிட்டு இருக்கேன். எனக்குள்ள இருக்கிற கோபத்தை முழுங்கிட்டு சோறு தானே, அப்ப எதுக்கு கோவம் சொல்றீங்க? வாய கொஞ்சம் மூடுறியா? அவளுக்கு சோத போடு. உட்கார. வேண்டாமா, எனக்கு சுத்தமா பசியே இல்ல. எதுக்கு பசிக்கும்? அரை மணி நேரத்துல ரெண்டு தடவை சாப்பிட்டா எப்படி முடியும்? என்னப்பா வழக்கம் போல லூசு மாதிரி பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லணுமா? இப்பே சொல்லணுமா? அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். முதல்ல சொல்லுங்க, போன் பண்ணா ஏன் எடுக்கல? போனா நீங்க எப்ப பண்ணீங்க? ரிசீவ் கால்ஸ்ல இருக்கோம் பாரு. ஓ எஸ். என்னடா
போன் மிஸ் ஆயிடுச்சா இல்ல மிஸ் கிட்டே போன் இருக்கா? ஜஸ்ட் a minute. டேய் பார்த்தல அயோத்தி ராமண்ணா. ஏய் ஏ மாமாடி, அத சூரியோட அப்பா. ஓ சொல்லுங்க அங்கிள். அங்கிள் இல்லங்க, நான் தான் சூர்யா. என்ன விஷயம்? என் செல்போனை கொடுக்காம போயிட்டீங்க. என்ன இப்படி சொல்றீங்க? உங்க போனை நீங்க மறந்துட்டு நான் கொடுக்கலன்னு சொல்றீங்க. நீங்க இப்படி சொல்றது பார்த்தா உங்க போனை நான் திருடின மாதிரில இருக்கு. சச்சா, நான் அந்த மாதிரி சொல்லுங்க. என் செல்லு உங்ககிட்ட தான இருக்கு. ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? ஆமாங்க, நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன். அந்த போனை நீங்க அங்க கொடுத்துட்டீங்கனா. ஆமா, என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு என்னமோ அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். அங்க என்னமோ உங்க லவர் மாதிரி அத செய்ய இத செய் நீ என்ன ஏகப்பட்ட வேலை செய்ய வச்சிட்டீங்க. போனை போகட்டும்னு அட்ஜஸ்ட் பண்ண, இப்போ என்னமோ உங்க பொண்டாட்டி மாதிரி அங்க வா இங்க வான்னு சொல்லி அதிகாரம் பண்ண என்ன அர்த்தம்? ஐயோ, நீங்க தேவையில்லாம தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. பேசாம நீங்க உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் அங்க வரேன். நான் எங்க இருக்கனோ அங்க வந்துருவீங்களா? ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி டெய்லி என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. என்னங்க இது அநியாயமா இருக்கு? நீங்களும் வர மாட்டீங்க, என்ன வரக்கூடாதுன்னா என் செல்லி எப்படியும் கைக்கு வரும். யாருங்க அது? வேற யாரு? ஓ மருமகதான். கேளு கேளு. ஹலோ, ரோட் கிராஸ் பண்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதோ, சூசைட் பண்ண போறவங்களை காப்பாத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதோ, ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரியோ இல்ல. மிஸ் ஆன செல்லை கண்டுபிடிக்கிறதுக்கோ, செல்ல வச்சுக்கிற பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கோ கொஞ்சம் மூளை வேணும். ஹலோ ஹலோ, உங்களை கண்டுபிடிக்கிறது எனக்கு ஈஸியான வேலை. நீங்களும் நீ மனுஷன் தானே? உனக்கு அறிவு இல்ல? போன் மனசு தெரியுமாடா உனக்கு? போனை யார் எடுக்கறாங்க என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி மச்சான் ஃபர்ஸ்ட் நைட் ஊதிக்கிச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்க. இல்லக்கா, அது என் மச்சான் போன் நினைச்சு பேசிட்டு நீங்க நடுவுல பூந்து பேசி. ஷட் அப், பைட போன். ஐயோ, காலங்காத்தால ஒரு பொண்ணு கிட்ட வாங்கி கேட்டீங்கன்னு இந்த வாட்டி கரெக்ட் நம்பர் அடிக்கணும் நம்ம. 9 8 4. ஏ மச்சி, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் தெரியுமா? நம்ம சந்திரோட ஃபர்ஸ்ட் டே டோட்டலா ஃப்ளாப் ஆயிச்சு. இத உன்கிட்ட சொல்லலாம் நினைக்கும்போது ஒரு பொண்ணு போன் எடுத்துட்டு. ஏய் போண்டா மூஞ்சி, திரும்பவும் நான் தாண்ட வந்திருக்கேன். நீ சேம் நம்பருக்கு தாண்ட போன் பண்ணிருக்க. நோ நோ, நான் கரெக்ட் நம்பர் தான் அடிச்சே. போடா மடையா, நம்பர் போட்டா முதல்ல ஹலோன்னு சொல்லுடா. மச்சான் சொல்ற மடையா? இது ஏ மச்சான் நம்பர்ங்க. யாரடா உனக்கு மச்சான்? உன் அத்தை பையனா இல்ல தங்கச்சி புருஷனா? என்னங்க, எனக்கு அத்தை இல்ல தங்கச்சி. கோழி இல்ல குஞ்சு இல்ல, அப்புறம் முட்டை எங்கிற வரும்? அத்தையும் இல்ல தங்கச்சி இல்லன்னா மச்சா எங்கிற வரும்? அவன் என் ஃப்ரெண்டுங்க. அவன செல்லமா மச்சான் அப்படிதான் கூப்பிடு. மச்சான கூப்பிடு, அதுக்காக இப்படி கத்தாத. யாருங்க நீங்க? காலங்காத்தால போன்ல ராங் நம்பர்ல வந்து வாய்க்கு வந்து முடிக்கல ஆகிறீங்க. ஏன் மச்சான உங்களுக்கு எப்படி வந்தது? நீங்க யாரு? உங்க பயோடேட்டா என்ன? பயோடேட்டா உனக்கு இருக்குடா பேக்கு. நேத்து வரைக்கும் இந்த போன் உன்னோட மச்சான் இருந்துதான், ஆனா இன்னில இருந்து உன் தங்கச்சியோட தான். அத்த தங்கச்சியா? யார் இந்த எஃப்எம் தங்கச்சி? பேக்குங்கிறதும் கொய்யாங்கிறது என்னென்னமோ சொல்லுது. கட்சியில் அண்ணாத்தான் வேற சொல்லுது. இந்த செல்போன் வந்ததுக்கப்புறம் யார் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. ஆமாம், மச்சா இப்போ எங்கே இருப்பான்? இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் எல்லாத்தையும் சென்னை பிரான்ச்சுக்கு அனுப்பிடணும். என்ன ரிஸ்க் எடுத்தாலும் சரி, ஆனால் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான் வந்தாகணும். ஏ மச்சி, இப்போ கட்சியில் நீ லைவா? உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏய் வெளியில் வாடா. எனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? நீ அதே சொல்றிய. நீ மோஸ்ட் திக்கஸ்ட் டியரஸ்ட் ஃப்ரெண்டு தானே? அதானே என்னோட பேட் லக். ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வாடா. உன் செல்போன் எங்க? இதோ இருக்கு. புதுசு மாதிரி இருக்கு. குட் மார்னிங் சார். மார்னிங். ஆமா, புது போன் தான். நம்பர் நோட் பண்ணிக்கிறியா? ஓஹோ, அப்ப பழைய நம்பர் பர்சனல் நம்பர் ஆயிச்சா? ஏன்டா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இந்த மேட்டர் தெரியாம உன் பழைய நம்பருக்கு போன் பண்ணேன். யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு போன் எடுத்தன கலாய்ச்சிச்சு. கலாய்ச்சிட்டாளா? நேர்ல இருந்தா செருப்பால் அடிச்சிருப்பா போல இருக்கு. அந்த அளவுக்கு என்ன லெப்ட் ரைட் வாங்கிட்டா வச்சு. ஒரு பொண்ணு என்ன இந்த அளவுக்கு கலாய்ச்சது லைஃப்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன வருத்தமா இருக்கா? என்ன வண்ட வண்டியா பேசுனா வருத்தம் இல்லாம இருக்குமா? ஆமா, அந்த பொண்ணு விஷயத்தை ஏன் எங்கிட்ட மறைச்சேன்? இன்னும் கன்ஃபார்ம் ஆகலடா. ஏன் அவளை? ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சு அது கண்டிப்பா நல்லபடியா நடக்கும்.
பொண்ணை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரம் சினிமா தேட்டர் கூட்டிட்டேன். மாமா பஸ் ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் ஷாப்பிங் கம்ப்ளெக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நீ ரிலாக்ஸா இருக்கணும் தான சினிமாக்கு வந்தோம். தே பாரு சிஸ்டரை கண்டுபிடிக்கிட்டு ஏன் பொறுப்பு. நீ நிம்மதியா படத்தை பாரு, அங்க பாரு பத்மபூஷன் சிரஞ்சீவி. கண்டிப்பா நீ என்ன திரும்பி பாப்ப, திரும்பி பாப்ப, திரும்பி பாப்ப. மாமா மச்சி, என் தங்கச்சி இந்த அளவுக்கு அழகா இருக்குமா? ஏய், இது பாம்பே பொம்மைடா, நம்மளது தஞ்சாவூர் பொம்மை. யா, எங்க இருக்காளோ என்ன செய்யறாளோ? ஏன் அதுக்கு அவ்வளவு யோசிக்கிற? போட போடு. போடலாங்கற? போட்டு தாக்கு. யார் இந்த நேரத்துல போன் பண்றாங்க? வேற யாரு, என் ஹீரோ தான். ஹலோ, என்னங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, நீங்க எதுக்கு போன் பண்ணீங்க அதை சொல்லுங்க. என்னங்க பக்கத்துல மியூசிக் எல்லாம் கேக்குது, ஏதாவது சினிமா பாத்துட்டு இருக்கீங்களா? சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்களே. என்ன படம்? ஐயோ, சொன்னோனே வந்துருவீங்களா? சரி, ஏதாவது க்ளூ கொடுங்க. 3 4 சினிமால ஹீரோ பேரு பவன் குமார், ஆனா டைட்டில் பரமசிவன் இருக்கும். அப்படினா சங்கர் தாதா எம்பிபிஎஸ். எஸ், பரவாயில்லையே, பிரெயின் பக்காவா தான் வேலை செய்யுது. பிரெயின் மட்டும் இல்லைங்க, அதிர்ஷ்டம் கூட இங்கதான் வேலை செய்யுது. எதுக்கு இந்த சிரிப்பு? ஹீரோ நல்லா கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப பக்கத்துல வந்து மாட்டிக்கிட்டீங்க. இம்பாசிபிள். இட்ஸ் பாசிபிள். டேய், அங்க பாடுற. நானும் அதே சினிமா தான் வந்திருக்கேன். சிரஞ்சீவி சாரோட கருணையால நான் உங்களை கண்டுபிடிக்க போறேன். வாழ்க சிரஞ்சீவி. ஐயோ, நான் செத்தேன். என்னாச்சுடி, என் ஹீரோ கூட இந்த தியேட்டர்ல தான் இருக்கோம். அப்போ நம்ம சிஸ்டர் நாம கண்டுபிடிக்க போறோம். இப்ப புரியுதா? ஹைட்ட வச்சு மட்டும் ஒரு ஆளை இடப்பட கூடாது. வாய் மூடு, அவளுக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு முதல்ல யோசி. அது ரொம்ப சிம்பிளான விஷயம் மாமா. இப்ப நீ ரிங் போடு, எந்த சைலன்ட் சவுண்ட் வருதோ அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். போடு. அவுட் ஆஃப் கவரேஜ் வருதுரா? அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியாவா? அப்படின்னா நம்ம அவளை கண்டிப்பா கவர் பண்ணி தான் ஆகணும். வாடா போலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது? சீட்டு சீட்டா போய் தேடும் வா. சிஸ்டர், சிஸ்டர், இந்த கருப்பு சிஸ்டர். நான் தான் சொன்னா சூப்பரா பண்ணு. இவனடா. நோ சிஸ்டர். ஐயோ, நம்ம கிட்ட தண்ணி வந்துட்டு இருக்கான். இதோட என் ஜோலி முடிஞ்சது. என்ன பேக்குன்னுவியா? சி, இது என் சிஸ்டர். இல்ல சிஸ்டர், மச்சான், இந்த சிஸ்டர். ஐயோ, என்னடா சொன்னே? ஏய், இது என் வைஃப்டா. சாரி சார், சிஸ்டர் தான் சொன்னா அதிகம் கோவப்படுறீங்க. பெரிய விஷயம், சினிமா விட்டா எந்த கேட் இல்ல, அந்த கேட்ல தான் வரணும். ரெண்டு செக் போஸ்ட் வைக்கிறோம், நீ இங்க நான் அங்க. ஆமா, உன் சிஸ்டர் தான் நீ பாத்தே இல்லையா? அப்புறம் எப்படி கண்டுபிடிப்ப? அது என்ன மச்சே, அழகான ஒரு ஃபிகரை பார்த்தா மச்சே அப்படின்ற நீ வந்து கண்டுபிடிச்சிரே. அவள தான். குட் ஐடியாடா. ஓகே ஓகே. போங்க போங்க ஆண்டி, இது கொஞ்சம் பெரிய ஆண்டி. ஏய், ஈவினிங் என்னடி, செக்கிங் ஆபீசர் மாதிரி டோர் முன்னாடி நின்னுட்டானுங்க. இந்த வயசுல மஞ்ச பூ வேற. தனியா இருக்கீங்களா இல்ல உங்களுக்கு புக்கிங் இருக்கா? அந்த டைப் இல்ல. ஏய், நீ என் டைப்பா? போங்க அக்கா. ஹலோ, எனக்காக பெரிய பிளான்ல போட்டிருக்கீங்க போல. சும்மா விட்டுருவோமா? நாங்களா பெரிய ஆளுங்க. ஆனா கண்டிப்பா உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியாது. அதையும் பாத்துருவாங்க. இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பாக்கலாம். என்ன பாக்குறது, நான் ஏற்கனவே தப்பிச்சே வெளியில இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு சீன்லாம் இல்லம்மா. சீன் இருக்கா சினிமா இருக்கான்னு சொல்ல வேண்டியதுல நீங்க இல்ல. நீங்க ஒரு வேஸ்ட் முட்டா பையில செக்கிங் ஆபீசரா போட்டிருக்கீங்கல்ல, அவனை வச்சுதான் வெளியில வந்தோம். அதுவும் செல்லமா உன் முகத்துல தட்டிட்டு தான் வெளியில வந்தோம். You cheat. இவா வா, சீக்கிரம் வா. ஒரு ஏய் மச்சான், நான் கேள்விப்பட்டது உண்மையாடா? என்ன கேள்விப்பட்ட? திரும்ப உன் ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் நைட் புடிச்சா? சாரி மேடம், நீங்களா? உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது, ஃபோன் பண்ணா முதல்ல ஹலோன்னு சொல்லு. ஐயோ, தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். சூர்யா பொசிஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சூர்யா செய்யறதுக்கா உங்களுக்கு செஞ்சிட்டேன். சூர்யா பொசிஷனா? என்னாச்சு அவருக்கு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃப்ரெண்ட் சொன்னா மேடம். ஆக்சிடென்ட்டா? நான் கேட்டது உண்மையா போயான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் மேடம். ஆக்சிடென்ட் எங்க ஆச்சு?
எங்க ஆச்சுன்னு தெரியல, ஆனா லார்சரஸ் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணாங்க சொன்னாங்க. இன்னொரு தடவை உங்களுக்கு நான் ஃபோன் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு ஃபோனை கட் பண்ணுங்க மேடம். இதை நான் முன்னாடியே பண்ணியிருந்தா நீ வருவே மாட்டியான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ நீ வருவேன்னு கண்டிப்பாக தெரியும். வாட்டர், நீங்கள் தெரியாமல் தப்பாக தானே அடிச்சிங்க? இல்லை, கரெக்டாக தான் அடித்தேன். ஏ, ட்ராமா பண்ணுறதாம சைட் எஃபெக்ட் எனக்கா? நீங்கள் ட்ராமா தான் ஆடுறீங்கன்னு 99% எனக்கு தெரியும். ஆனால் இந்த 1% நிஜமாக இருக்கக்கூடாதுன்னு தான் பதறி அடித்து போய் இங்கே ஓடி வந்தேன். என்னங்க உங்கள் செல்? இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா? இப்போ இருந்த இந்த செல் உங்களோடது. நீங்கள் என்னப்பா முடிவு பண்ணியிருக்கீங்க? பையன் ரொம்ப மரியாதையான பையமா, நல்லா படிச்சிருக்கான், நல்ல பொசிஷனில் இருக்கான். அதுவும் இல்லாமல் நம்ம சொந்தக்காரங்க வேற, சின்ன வயசுலேருந்தே அவனை தெரியுன்றதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தையே ஃபிக்ஸ் பண்ணேன். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்? சம்மதம் வாங்கி சம்மந்தம் பண்ணுற குடும்பத்தில் நீ பிறக்கல. நீ சொல்றதை கேட்டு செய்கிற அப்பா நான் கிடையாது. உண்மைதான்ப்பா, ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இங்கே பாருமா, நீ பிறந்ததுலேருந்து உனக்கு என்ன தேவையோ உன்னை கேட்காம அதை செஞ்சு வந்தாமா உன் அப்பா. உன் படிப்பு வேலை எல்லாமே நான் நினச்ச மாதிரி தான் நடந்தது. உனக்கு எந்த நேரத்தில் என்னெல்லாம் தேவைன்னு தெரியும் எனக்கு, உனக்கு எந்த மாதிரியான புருஷன் தேவைன்னு எனக்கு தெரியாதா? நீங்கள் சொன்ன எதையுமே நான் மீறினதில்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லாமல் இல்லை, ஆனா என் மனசுல வேற ஒருத்தர் இருக்காருப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் ஒருத்தரை மனப்புறமா லவ் பண்றேன், அவர் இல்லாம நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்போ உன் விஷயங்களை நீ தனியாவே முடிவெடுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? எனக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்க கூடாதா? நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நான் அவருக்கு என் மனசை கொடுத்துட்டேன். அப்படின்னா உன் மனசுக்குள்ள நான் இல்லையா? என் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லைன்றியா? இந்த காதல் கத்திரிக்காலாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொல்ற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்கப்பா. என் எதிரில் நின்று பேசுறதுக்கே பயந்த என் பொண்ணு இப்போ என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ கடைசியா உன் முடிவு என்னன்றதை சொல்லு. உங்களை எதிர்க்கிற அளவுக்கு எனக்கு என்னைக்கும் தைரியம் கிடையாதுப்பா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேலை செய், ராத்திரி முழுக்க யோசனை பண்ணி காலையில் ஒரு நல்ல முடிவா சொல்ல. ராத்திரி முழுக்க யோசிச்சா நேரம் போகுமே தவிர என் மனசு மாறாதுப்பா. கண்டிப்பா மாறுமா, மாற்றம்தான் மாறாத ஒண்ணு. போய் தூங்க, காலையில பார்க்கலாம். நான் சொல்றேன், முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. ராத்திரி முழுக்க யோசனை பண்ணல, என்ன முடிவு பண்ணிருக்க? ஒரு ராத்திரியில என் முடிவை மாத்திக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய தப்பு பண்ணலப்பா. கடைசியா உன் முடிவு என்னன்னு சொல்ல.
ஒரு கேள்விக்கு ஒரு பதில் மட்டும்தான் பாருக்க. இன்னொரு பதில் இருக்காது இல்லையாப்பா. அப்பா கிட்ட இல்ல, ஒரு டீச்சர் கிட்ட பதில் சொல்ற மாதிரி நீ பதில் சொல்லியிருக்க. நானும் உன்ன மாதிரிதான். உனக்கு அம்மா, தங்கச்சி, தம்பி, இந்த அப்பா நான் வேணும்னா நான் சொன்னவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளாக போ. இல்லை உனக்கு பிடிச்சவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ முடிவு எடுத்துட்டினா அப்பா, என் வார்த்தைக்கும் என் முடிவுக்கும் மரியாதை கொடுத்து என்னை கௌரவமாக வச்சுக்கிட்டா தான் நீ என் பொண்ணு. என் வார்த்தையை மீறி எப்போ நீ சொந்தமாக முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டியோ அப்பவே என் பொண்ணு செத்து போயிட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எல்லா அப்பா அம்மாவும் எந்த இடத்த டார்கெட் பண்ணுவாங்களோ அதேதான் நீங்களும் டார்கெட் பண்றீங்க. இவ்வளவு நாள் சொந்தமா நினைச்ச அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பி இவங்களை எழுந்திரக்கூடாதுன்னு ஒரு நிமிஷம் நான் தப்பா யோசனை பண்ணி நீங்க சொன்ன ஆளு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் வாழ்க்கை முழுக்க வேதனைப்பட வேண்டியிருக்கும். ஆனா இப்பவே நான் சரியான முடிவு எடுத்து எனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னைக்கா இருந்தாலும் நீங்க என்ன ஏத்துக்குவீங்க. திரும்பவும் நான் உங்க கூட சந்தோஷமா இருக்கலாம். இந்த நம்பிக்கை என்னோடது இல்ல, உங்க ரத்தத்துல உள்ளது. அந்த ரத்தத்துல என்னைக்குமே பாசம் இருக்கு. அந்த பாசத்தை தான் நீ கொண்டுட்டியே. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. நான் மாற மாட்டேன். மாறுவீங்க, காலம் உங்களை மாத்தும். உன் நம்பிக்கை உன்னோடது, என் நம்பிக்கை என்னோடது. நீ வெளியே போலாம். மூத்த பொண்ணு செத்து போச்சு, பிண்ட வைக்க ஏற்பாடு பண்ணுங்க. கண்ணீரோட நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்காடா. இது என் வீட்டுல என் வீட்டு ஆளுங்க நடத்த வேண்டிய சம்பிரதாயம், யாரும் இல்லைன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? என் அம்மா அப்பா தான் இருக்காங்கல்ல. சச்சா, அத்த மாமாவை பத்தி சொல்லல. என் வீட்டு ஆளுங்களும் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இங்க பாரு திவ்யா, உனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா என்னைக்காவது உங்க அப்பாவை ஏத்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நான் சொல்றது நடக்கும். நீ பார்க்கதான் போற. இதுக்கு மேலே இதை பத்தி யோசிக்காம சந்தோஷமா தூங்க. ஓகே.